இப்ப எனக்கு நீ சொன்னது சரிதானன்னு ஒரு சந்தேகம். என்ன அப்பாவுக்கு ஏதோ தப்பா நடந்திருக்குமோ தோணுது. இப்ப நாம இருக்கிற சிக்கல்ல யாருக்கிட்ட போய் ஆலோசனை கேட்க முடியும்? யாருக்கிட்ட உண்மையை சொல்ல முடியும்? யாருக்கிட்ட போய் விசாரிக்க முடியும்? அண்ணே, அந்த பேங்க் மேனேஜர் நம்பர் மட்டும் இருக்குல்ல, அவர்கிட்ட பேசி பார்த்தேன். என்ன அப்பா அங்க வந்தாரா, பணம் வாங்கினாரான்னு கொஞ்சம் கேள. போனை போடனே. இது தெரியாம போச்சே. ரிங் போதும். ஹலோ. ஹலோ, குட் ஈவினிங் சார். ஆ, குட் ஈவினிங். நான் லக்ஷ்மண் சார் பையன் பிரசாந்த் பேசுறேன் சார். ஆ, தேங்க்ஸ் சொல்ல கூப்பிட்டீங்களா? வெறும் தேங்க்ஸ் பத்தாது, பெரிய ட்ரீட் கொடுக்கணும். நிச்சயமா சார். அது அப்பா எத்தனை மணிக்கு பணம் வாங்கிட்டு கிளம்புனாரு? ஒரு 11 மணி இருக்கும். என்னாச்சு? அது இன்னும் வீட்டுக்கு வரலையா? வெளியில போயிட்டு வரேன்னு சொன்னாரு, இது வரைக்கும் வரல. அப்பா கையில செல்போன் இருக்குல்ல? இருக்கு, ஆனா இன்னைக்கு எடுத்துட்டு போல சார். பயப்படாதீங்க, வந்துருவாரு. வந்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. 3 லட்சத்தோட போனாரு. அவர் வந்துட்டாருன்னு தெரிஞ்சா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். சரி சார். அண்ணா, பேங்க்ல பணம் வாங்கிட்டு கிளம்பிட்டார்ல கார்த்திக்? அம்மா பக்கம் நியாயம் இல்லைதான். ஆனால் அம்மாவுக்கு தெரியாமல் திருட்டுத்தனம் பண்ணால் அதுக்கு நிச்சயமாக தண்டனை கிடைக்கும். நான் என் அனுபவத்திலேருந்து சொல்கிறேன், நாம் அம்மா கிட்ட மூடி மறைக்கிற விஷயத்த யாராவது அவங்கக்கிட்ட சொல்ல தான் போகிறாங்க. அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் திவ்யா அன்னைக்காக 3 லட்சத்தை ஏற்பாடு பண்ண எல்லாரும் இந்த வீட்டை விட்டு போக வேண்டியது இருக்கும். இந்த வீட்டை விட்டு வெளியே போனால் என்னென்ன, அது உனக்கு நல்லது தானே? ஏதாவது ஒரு வீட்டை வாடகை எடுத்து அண்ணி கூட சந்தோஷமா குடும்பம் நடத்தின, அங்க அம்மாவோட பிக்கல் புடுங்கல் இருக்காது இல்ல? நான் ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டேன். நான் கல்யாணம் பண்ணா சொந்த வீடு வாங்கினதுக்கு அப்புறம் தான் பண்ணுவேன். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றதும் அவளை கழுத்தை நெரிச்சு கொள்றதும் ஒண்ணு தானே? இல்லைன்னா அவ திவ்யா நீ மாதிரி சாதுவான பொண்ணை இருக்கவே கூடாது. அம்மாவை எடுத்து நிக்கிற தைரியமும் துணிச்சலும் அந்த பொண்ணுக்கு இருக்கணும். அம்மாவோட நியாயமான ஆசைகளை நிறைவேற்றுறதுல தப்பு இல்லைண்ணே. நம்மளை நம்பி வந்த பொண்ணோட உயிரையும் அம்மாக்காக பணைய வைக்கிறது ரொம்ப தப்பு. அப்பாவை அம்மா அடக்கி அடிமை மாதிரி வச்சிருக்கிறத நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். ஆனால் திவ்யானி அம்மா மாதிரி உன்னை அடக்கி வைக்கலையே. ஆனால் அந்த வீட்டில் உள்ளவங்கள அனுசரித்து அடங்கி அடிமை மாதிரில வாழ்கிறாங்க. அப்படி ஒரு பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கலன்னா, இந்த வீட்டில் நிம்மதி கிடைக்கலன்னா அது உன்னோட தப்பு மட்டும்தான் நான் அடிச்சு சொல்லுவேன்ன. இந்த பாருங்க, நம்ம வெறும் பார்வைக்கு மட்டும் அப்பாவோட பிள்ளைங்களா இருந்தா போதும், அவரோட அடங்கி போற சுபாவம் நமக்கு வேண்டாம். மத்தியானம் 12 மணிக்கு பணத்தை கொண்டு வரேன்னு சொன்னாரு. ஆனா இப்போ ராத்திரி ஆயிடுச்சுப்பா. ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவர் அதை ஒரு ஃபோன் பண்ணி சொல்லலாம்லப்பா. புண்ணியத்துக்கு கிடைச்ச மாட்டை பல்ல பிடிச்சி பதம் பார்க்க கூடாதுமா. உதவி செய்யறவங்க அது அவங்க சௌரியத்துக்கு தானே செய்வாங்க. நாம சும்மா தொந்தரவு பண்ண வேணாமா? இருந்தாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாக்குறேன்ப்பா. அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா. நிலத்தாடுமான வச்சு பேங்க்ல பணம் வாங்குறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஏதாவது பிரச்சனையா இருக்கும், அவர் வரப்போ வரட்டும். நீ ஃபோன் பண்ணி தொந்தர பண்ணாதம்மா. Thank you.
இந்த ஆளு எங்க போனாருன்னே தெரியல. திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ நுழையிற மாதிரி இஷ்டத்துக்கு வரதும் இஷ்டத்துக்கு போறதும். வர வர இந்த ஆளுக்கு கொழுப்பேறி போச்சு. அப்பாக்கு போன் பண்ணி எங்க போயிருக்காருன்னு கேளுங்கம்மா. காரணம் இல்லாம அப்பா வெளியே போயிருக்க மாட்டார். அப்படி இல்லடா, முன்ன மாதிரி உங்க அப்பாவுக்கு என்கிட்ட பயம் இல்ல. பிரசாந்த் என்னை எதிர்த்து கல்யாணம் பண்ணதோட எல்லாருக்கும் குளிர் விட்டு போச்சு. அந்த 3 லட்சம் ரூபாய் பிரச்சனை என்னென்ன ஆச்சு? உங்க மாமனார் வீட்டில் ஏதாவது ஏற்பாடு பண்ணாங்களா? ஏற்பாடு பண்ணலன்னா இவன் பொண்டாட்டி அங்கேயே இருந்துட வேண்டியதுதான். அவனை எதுக்குடா முறைக்கிற? 3 லட்சம் இல்லாம அவ இந்த வீட்டு வாசப்படிய மிதிக்க முடியாது. இருந்தாலும் இந்த மாதிரி வாக்கு சுத்தம் இல்லாத வீட்லயா அண்ணன் பொண்ணு எடுக்கணும்? உண்மைய சொன்னா உன் அண்ணனுக்கு ரோஷம் பொத்துக்கிட்டு வருது. அம்மா, வசந்த் கல்யாணம் பண்ண போறது பெரிய கோடீஸ்வரிய. கல்யாணம் முடியட்டும், உங்க ரெண்டாவது மருமகளோட மகத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் திவ்யானி குடும்பத்தை விமர்சிக்கலாம். அவளோட மகத்துவம் ஒன்னும் தெரியாம இல்லடா. பெரிய அந்தஸ்துள்ள குடும்பத்துல பிறந்த விடாம, அதனால அவ நடத்தையிலும் பேச்சிலையும் சொக்க தங்கமா தாண்டா இருப்பா. அப்படி இருந்தா நல்லதாம்மா. மா, வெறும் கற்பனை பெரும் ஆபத்துல தான் போய் முடியும். உங்க கொடுமையை சகிச்சுக்கிட்டு திவ்யாணி இந்த வீட்டில் வாழ்றாங்க. வேலைக்காரி மாதிரி நாள் முழுக்க இந்த வீட்டில் உழைச்சி உழைச்சி ஓஞ்சி போயிட்டாங்க. ரெண்டாவது மறுமொழியும் இதே மாதிரி அடிமையை நடத்திடலான்னு கனவுல கூட நினைச்சிடாதீங்க. மகளுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்து கௌரவமா வேணி அவங்க அப்பா அம்மா இங்க அனுப்பி வைப்பாங்கடா. அப்புறம் எதுக்கு நான் அவளை அடக்க நினைக்கணும், அடிமையா நடத்தணும்? நகையோடையும் பணத்தோடையும் கௌரவமா வர மருமகளுக்கு இந்த வீடு சொர்க்கம்டா. வெறும் கைய வீசிட்டு வர மருமகளுக்கு இந்த வீடு நரகம்டா. நான் ஒண்ணு சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. ஒருவேளை நரகத்துல வாழ்ற மருமகளோட நீங்க வாழ வேண்டியிருக்கும். வயசான காலத்துல படுக்கையில விழுந்தா அதே மருமக உங்களை பாத்துக்க வேண்டியிருக்கும். நடக்குதா இல்லையான்னு பாத்துக்கோங்க. பெத்த மகனாவே இருந்தாலும் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா இவனை அடிச்சு துரத்த வேண்டி வரும். என்னை எதிர்க்கணும்னு நினைக்கிற யாரும் இந்த வீட்டில் இருக்க வேண்டாம். பாருங்க சார், பேஷண்ட் டிஸ்டர்ப் பண்ணாம கொஞ்சம் சீக்கிரமா பார்த்துட்டு கிளம்பிடுங்க சார். அப்பா
சாரதா. பெரிய பிரச்சனை ஆயிடும்பா. இல்ல கார்த்திகா, நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்கப்பா. இந்த ராத்திரில ஒன்னு மட்டும் இங்க தனியா விட்டுட்டு என்னால எப்படிமா போக முடியும்? அப்படியே போனாலும் என்னால அங்க நிம்மதியா இருக்க முடியுமா? அப்பா, இங்க இருக்க பேஷண்டோட சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்காங்கப்பா, ஹாஸ்பிடல் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. என்ன பத்தி கவலைப்படாம தைரியமா நீங்க வீட்டுக்கு போங்கப்பா. தேவைப்பட்டா நான் மிஸ் கால் கொடுக்கறேன், அப்ப திரும்ப கூப்பிட்டா போதும். அப்பா, இப்பவே மணி 10 ஆகுது. நீங்க வீட்டுக்கு போய் சேர்றப்போ அடுத்த ராத்திரி ஆயிடும். அவங்க பெரியமாக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னா அப்புறம் எப்பவுமே என்னால எங்க அப்பாவை கூப்பிட முடியாம போயிடும். கிளம்புங்கப்பா. உங்க கால புடிச்சு கெஞ்சி கேக்குற, கிளம்புங்கப்பா. உங்களை நான் இழக்க விரும்பலப்பா, உடனே போங்கப்பா. அந்த வீட்டுக்கு போனா ஒவ்வொருத்தரும் கேக்குற கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல. என்ன பொய் சொல்லி நம்ப வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. என்ன நடந்தாலும் சரி, நான் போறேன். ஆனா ஒரு விஷயம், எனக்கு போன் பண்ணா பிரச்சனை வரும்னு நினைச்சுக்கிட்டு எனக்கு போன் பண்ணாம இருந்துறாது. நான் போன் பண்றேன்னு சொன்னேன்லப்பா. அப்புறம் கார்த்திகா, அப்பா குணத்தை படத்தை பத்திரமா வச்சுக்க. ராத்திரி தூங்கும் போது யாராவது? இல்லப்பா, இனி கொஞ்ச நாளைக்கு எனக்கு தூக்கமே வராதுப்பா. அதனால நீங்க அவ்வளவு பயப்பட வேண்டாம். வீட்டுக்கு போன உடனே எனக்கு போன் பண்ணுங்க, அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்பா. தயவு செஞ்சு கிளம்புங்க. சரிம்மா. சரிப்பா. பொண்ணுக்கு தங்க மனசு ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். பொண்ணுக்கு தங்க மனசு தொடர்கிறது. அப்பா வந்துட்டாருன்னு என்னப்பா அது? உங்களுக்காக நாங்க காத்திருந்து காத்திருந்து வெறுத்து போயிட்டோம். எங்கப்பா போயிருக்கீங்க? அப்பா, எங்க எல்லாரையும் தவிக்க விட்டுட்டு எங்கப்பா போனீங்க?
அது வந்து அப்பா போய் சொல்ல முயற்சி பண்ணாங்க. நடந்ததை கொஞ்சம் நடந்த மாதிரியே சொல்லுங்க. அப்பா நீங்க கொடுத்த நம்பிக்கையில நான் திவ்யாவோட அப்பாவுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். அவங்க இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்காங்க. அந்த நிம்மதிய நாமளே கெடுத்துடக்கூடாதுப்பா. எப்படியாவது இந்த வீட்டை விட்டு திவ்யாவை துரத்தணும்னு அம்மா வழி தேடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்களே வழிகாட்டி கொடுத்துடாதீங்கப்பா. அப்பா பெரிய சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கப்பா. எனக்கு இப்ப வாழ்ங்கிற ஆசையை விட்டு போச்சுரா. செத்து போயிடலாம்னு தோணுதுரா. அந்த கவலை உனக்கு வேண்டாம். சாகணும் அவ்வளவுதானே. உன்னை கொல்ல நான் இங்க தயாரா இருக்கேன். நட. பிள்ளைங்களை முன்னாடி வச்சுக்கிட்டு உன் மானத்தை வாங்க வேண்டாம்னு பாக்குறேன். உள்ளவா. என்னவோ நடந்திருக்கேன். பொய் சொல்லாம மரியாதையா உண்மைய சொல்லு. கொஞ்ச நாளாவே நானும் உன்ன கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு வெளியில போறதும் ஊர் சுத்துறதும் ஒன்னும் சரியில்லையே. என்னதான் நடக்குது? அது நான் சொன்னதெல்லாம் உண்மைதான் சேது. அது ரோட்ல அடிபட்டு அனாதையா கிடந்த ஆளை பார்த்த உடனே அப்படியே விட்டுட்டு வர மனசு வரல. அதான் ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டு வரேன். ஓஹோ, வழிபோக்க மேல என்ன ஒரு கருணை. சொந்த குடும்பத்துக்கு என்னைக்காவது நீ பிரயோஜனமா இருந்திருக்கியா? இந்த குடும்பத்துக்குன்னு உருப்படியா ஒரு காரியமாவது பண்ணிருக்கியா? உன்னை பார்த்துக்கவே உனக்கு துப்பு இல்ல. இதுல ஊருக்கு சேவகம் பண்ண கிளம்பிட்ட. ஆமா, சாயந்தரம் தானே ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு சொன்னேன். அது ஆமா. அப்போ இவ்ளோ நேரம் எங்க போயிருந்த? அர்த்த ராத்திரி வரைக்கும் ஆக்சிடென்ட் ஆனவன் கூடயே இருந்தியா? ஆமா, அடிபட்டு கிடந்த அந்த ஆளோட சொந்தக்காரங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதான் கூடவே இருந்து வேலையை முடிச்சு. அப்படின்னா அங்கேயே இருந்துட வேண்டியதானே. உன்னால இந்த வீட்டுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. ஊருக்காவது பிரயோஜனமா இருக்கட்டுமே. ஒரு விஷயம் சொல்றேன், காத நல்லா திறந்து வச்சு கேட்டுக்கோ. இனிமே அனுமதி இல்லாம என்கிட்ட சொல்லாம இந்த வீட்டை விட்டு வெளியில கால் எடுத்து வச்ச அப்புறம் இந்த வீட்டுக்குள்ள நீ எப்பவுமே கால் வைக்க முடியாது. நீ சொல்ற கதையெல்லாம் நம்ப, நான் ஒண்ணு முட்டாள் இல்ல. நீ கட்டின இந்த தாலியால என் வாழ்க்கையே சீரழிஞ்சு போச்சு. நீ எனக்கு புருஷன், நான் உனக்கு பொண்டாட்டின்னு சொல்றதுக்கு சாட்சியா இந்த தாலிதான் மிச்சம் இருக்கு. இத கழட்டி உன் மூஞ்சில எரிஞ்சிட்டா அப்புறம் இந்த சேது லட்சுமி வெறும் சேது மட்டும்தான். நீ கட்டின இந்த தாலிக்கு மரியாதை கொடுத்து புருஷனா ஒழுங்கு மரியாதையா நடந்துக்க. இல்ல, என் பேருக்கு பின்னால ஒட்டிக்கிட்டு இருக்கிற லக்ஷ்மிங்கிற பால் அறுத்து தெருவுல வீசிருவேன். பொண்ணுக்கு தங்க மனசு ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். பொண்ணுக்கு தங்க மனசு தொடர்கிறது. எக்ஸ்கியூஸ் மீ.
அம்மாடி, மணி என்னம்மா? 11 இனி யாரும் வருவாங்கன்னு எதிர்பார்க்க வேண்டாமா? மாப்பிள்ள ஃபோன் பண்ணாலும் பண்ணுவார்ல? கண்டிப்பா பண்ணுவாருப்பா. நாம பணத்துக்காக எவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தாலும் கொண்டு வர பணம் நம்மளது இல்லையம்மா. எப்போ வருவாரோ அப்போவே எடுத்துட்டு வரட்டும்மா. அவர் தொந்தரவு பண்ணாத சரியா? உங்கள் ஸ்டார் விஜய்.